ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொச்சின் கிச்சன் ஸ்டூடியோ இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்கலாங்க மரவள்ளிக்கிழங்கில் அல்வா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரவள்ளிக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுங்க அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிங்க நல்லா பெரிய கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறேன் நீங்கள் நெய் ஊற்றி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு பொருள் தாங்க கிழங்கு சர்க்கரை தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஸோ அரைச்சி வச்ச மரவள்ளிக்கிழங்கு அத்தனையும் இந்த எண்ணெயோட சேர்த்துங்க அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை என்னென்னா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் அரை கிலோவுக்கு நீங்கள் கிழங்கு எடுத்திங்கன்னா அரை கிலோ சர்க்கரை சேருங்க ஒன் இஸ் டூ ஒன்று தான் அதுக்கு தேவையான ஸ்பீட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்லு நெய்யோ இல்லை கோக்கனட் ஆயிலோ ஆட் பண்ணணும் நான் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன் ஒரே டைமில் சேர்த்து கிண்டுனா அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன் இதில் நான் தண்ணி ஆட் பண்ணலை அதனால கொஞ்சம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் சர்க்கரைலாம் ஆட் பண்ணி கின்னும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக சுகர் ரேஷியோ ஒன் இஸ் டூ ஒன்று இருக்கணும் நீங்கள் அரை கிலோ கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோ சர்க்கரை ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் சர்க்கரையும் நான் ஒரே டைமில் ஆட் பண்ணலை நான் ரெண்டு மூணு டைமாக பிரித்து பிரித்து தான் ஆட் பண்ணுறேன் சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட்டாகி வரும்போது நல்லா சாஃப்டாயிடும் இது காஃபி கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறேன் இதுதான் உங்களுக்கு கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இதுக்கு நீங்கள் கலரிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சர்க்கரைக்கு ஒரு ரூபா பூஸ்ட் பாக்கெட் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நெயில் வறுத்து வச்ச முந்திரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திருநெல்வேலி அல்வாலாம் கண்டிப்பாக இதுக்கிட்ட தோற்று போகும் அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான சாஃப்ட்டான ஒரு நல்ல டேஸ்ட்டான அல்வா வாயில் வச்சா கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே போவங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அல்வா அல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இருபது நிமிஷம் போதுங்க இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு இதுக்காக போயிட்டு நம்ம வந்து கடையில் போய்ட்டு நின்று வாங்கிட்டுருக்கணும் அவசியமே இல்லை அவ்வளோதான் நிறுத்திடலாங்க நிறுத்தி வேறு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான அல்வா ரெடி வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ